வரைவு குழு உறுப்பினர்கள் டிராஃப்டிங் கமிட்டியில இருந்து எப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க? ஒன்னு, டிராஃப்டிங் கமிட்டியில எத்தனை மெம்பர்ஸ் கேட்பாங்க? மொத்தம் 7 மெம்பர்ஸ், அம்பேத்கரோட சேர்த்து மொத்தம் 7 மெம்பர்ஸ். நமக்கு அது 6ஆ 7ஆ 8ஆன்னு கன்ஃபியூஸ் ஆகும், அதனால அதை ஞாபகம் வச்சுக்கணும். டிராஃப்டிங் கமிட்டியில மொத்தம் மெம்பர்ஸ் எவ்வளோனா 7 பேர். இப்போ இது எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு அம்பேத்கர் ஃபர்ஸ்ட் தெரியும், அம்பேத்கர் தான் டிராஃப்டிங் கமிட்டியை உருவாக்குனாரு அப்படின்னு, அதனால அம்பேத்கர் நமக்கு ஞாபகம் வந்துடும். மிச்சம் இந்த மீதி 6 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். வடிவேல் சார் படத்தோட காமெடி தான் வச்சு இதுக்கு ஹிண்டாக வச்சுக்க போகிறோம். சந்திரமுகி படத்தில் வடிவேல் சார் வந்து ரஜினி சாரை கூப்பிட்டு அந்த அரண்மனைக்குள்ளே போவாங்க இல்லையா, அந்த சீன் தான் இதில் ஃபுல்லாக வரப்போகுது. இந்த டிடி கிருஷ்ணமாச்சாரிங்கிறவர் வந்துட்டு இந்த டிபி கைத்தான் கேத்தான் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இருந்திருப்பார். அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்துருவார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இவரை வந்து நியமிப்பாங்க, டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இது எப்படி ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த அரண்மனைக்குள்ளே போனால் கயிறும் கட்டையாக தொங்குது அப்படின்னு சொல்லி ரஜினி சார் கேட்பார். கயிறும் கட்டையாக தொங்குது, கயிறு இது கேத்தான்னு ஒரு புக்கில் இருக்குது, கைத்தான்னு இருக்குது. ஸோ கைத்தான் கயிறுங்கட்டை, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது ஈஸியாக வந்துடும். கயிறுங்கட்டையாக கிடக்குன்னு சொல்கிறாரு. இங்கே வந்து நிறைய பாம்பு இருக்குது அப்படின்லாம் நிறைய எல்லாம் கூட்டதும் அவர் பயந்துட்டு சாரி நான் போயிடுறேன் அப்படின்னு அழுங்காமல் அவர் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. போனதுக்கப்புறமா இவர் திரும்பி பார்க்குறாரு, ஆளை காணோம். உடனே அல்லல் பட்டு போயிடுறாரு. அச்சோ எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி அல்லல் பட்டு போயிடுறாரு. அல்லல் பட்டு போய் முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதான்னு தெரியாமல் அலமோதுறாரு. முன்சி அப்படிங்கிறது முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதாங்கிற அலமோதுறாரு. அப்போ கீழே வராது. வந்த உடனே அவர் பின்னாடி போகும்போது வந்து ஒரு முகம் தெரியுது. முகம் முகத்தை திரும்பி பார்த்தா அது புலி, புலியோட முகம். அந்த புலியோட முகத்தை பார்த்து அவர் பயந்து, கோபாலா நீ எங்கரா இருக்கிற ராரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டே அழுதுகிட்டே ஓடுவார். கோபாலு கோபாலு நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டரோட பேரை சொல்லிட்டு வடிவேல் சார் வந்து சொல்லிக்கிட்டே ராரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது என்னென்னா, டிபி கேத்தான் அப்படிங்கிற அவருக்கு பதிலாக டிடி கிருஷ்ணமாச்சாரி நியமிப்பாங்க. அதே மாதிரி பிஎல் மிட்டர் அப்படிங்கிற அவருக்கு பதிலாக, அவர் வந்து உடல்நிலை காரணம் சரியில்லாமல் அவர் விலகிடுவார், அவருக்கு பதிலாக வந்து என் மாதவராவை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. டிபி கேத்தான்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்துருவாரு, அதனால கிருஷ்ணமாச்சாரியை வந்து அப்பாயின் பண்ணுறாங்க. அதுதான் பிராக்கெட்ல போட்டிருக்கு. மிச்சம் இதெல்லாமே நம்ம அந்த ஹிண்ட் படி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஒரு காமெடி ஞாபகம் இருந்தது அப்படின்னா அப்படியே ஈஸியாக எழுதிடலாம். இப்போ நான் அதை ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ரெண்டு பேரும் ரஜினி சாரும் வடிவேல் சாரும் வந்து அந்த இதுக்கு அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரே கயிறு கட்டையாக தொங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேத்தான் அப்படிங்கிறது கைத்தான் கயிறு கட்டை, அது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னா அவர் வந்து அது கயிறு கட்டையாக தொங்குது அப்படிங்கிற அந்த வரலாறெல்லாம் சொல்லணும். உடனே அவர் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு, சாரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாரு. உடனே அவர் அல்லல் பட்டு அடதா எப்போ நீ போன அப்படின்னு பயந்துட்டு முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதான்னு தெரியாமல் கீழே இறங்கி வர்றாரு. வந்ததும் அவர் பக்கத்தில் ஒரு முகம் வருது. அது என்ன முகம்னு பார்த்தா ஒரு புலியோட முகம். அச்சோ எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி கோபாலு நீ எங்கடா இருக்கிற ரா ரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே போகிறாரு. அவ்வளோதான் என்னோட ஷார்ட்கட்.